ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வேர்ல்ட் டுவெல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பார்ட் டூ. இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கோட்டை மேலே ஏறி இறங்கிட்டா பார்க்க போகிறோம். இந்த எல்லா இடமும் கவர் பண்ண பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குது வீடியோ, ரொம்ப லென்த்தாக போகின்றனால நான் பார்ட் ஒன் பார்ட் டூ பிரித்து போட்டிருப்பேன். பார்ட் ஒன்னில் வந்து நம்ம அந்த கோட்டை கீழே இருக்கலாம் நம்ம ஏரியாவில் பார்த்துருப்பீங்க, அதை எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா கோட்டை மேலே தான் ஏற போகிறோம். பார்த்தீங்கன்னா நான் எப்படி கம்பீரமாக உட்காந்துருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், என்னடைய ராஜா மாதிரி உட்காந்துருக்கேன் நினைக்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஏறப்புற அந்த மலையோட பேரே வந்து ராஜா மலை தான். இந்த ராஜா மலை ராணி மலைன்னு ரெண்டு இருக்கு, நான் ராணி மலை வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நம்ம ஏற போகிறது பார்த்தீங்கன்னா ராஜா மலை, அதுதான் அங்கதான் வந்து இந்த செஞ்சி கோட்டையோட மெயின் இதுவே இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா ராஜா மாதிரி உட்காந்துருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோட்டை தான் தமிழ்நாட்டிலே முழுமையாக இருக்கிறது. முழுமையான எப்படி சொல்கிறது, மதில் சுவரோடு இருக்கிறது எல்லாமே. இப்போ அந்த ஒரு ஒரு கோட்டைக்கு தேவையான எல்லாமே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கோட்டைன்னா இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அப்படிலாம் கட்டியிருப்பாங்க. அதனால் ஒரு கோட்டைக்கு தேவையான எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா எதுவுமே என்ன சொல்லி, சில கோட்டையெல்லாம் கோட்டை இருக்கும் மதில் சுவர் இருக்காது, சில கோபுரங்கள்லாம் இடிஞ்சிருக்கும். இந்த ஒரு கோட்டையில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. மதில் சுவர்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. இதுதான் ராஜகிரி மலையோட என்ட்ரன்ஸு. இந்த மலைக்கு நம்ம ஏற போகிறோம். அது மேலே இருக்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம். இதுதான் ராஜகிரிங்கிற ராஜா மலை. அன்பு ஸ்டார்ட் பண்ணலாமா? சீக்கிரமாக போகலாங்க பாரு, நல்லா வெயில் நிறுத்திட்டு இப்பயும் முடியல, பார்ப்போம். இந்த மிச்சம் சக்க ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம். ஒரு ஒரு மண்டபம் தாண்டி தான் இந்த கடைசியில் மேலே அந்த கோட்டைக்கு போக போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வேலை புல்லெல்லாம் செக்கிட்டு இருக்காங்க. உண்மையாக சொல்ல போனால் நல்ல ஒரு மெயின்டெனன்ஸுங்க. நம்ம தான் அது முடிஞ்ச அளவுக்கு குப்பையை போடாமல் க்ளீனாக வச்சுருக்கணும். பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு மண்டபம் தான் தாண்டி இருக்கோம், இன்னும் ஏழு எட்டு மண்டபம் இருக்கு. பச்சமாக இருக்கு பாட்டு, ஆனால் அன்பு இருக்கு அந்த நம்பிக்கையில் ஏறுறேன். இருக்காமா பண்ணலாம், இருக்காமா ரொம்ப மூச்சு வாங்க இது. நம்ம ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் உட்காந்துட்டு தண்ணி குடிச்சு ரசிச்சு எடுத்துகிட்டு போகலாம். முடியலங்க, ஏன்னா இது வெயில் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால தான் இல்லைனா டக்கு டக்குன்னு ஏறிடலாம். ஆ, நம்ம மேலே போய் எப்படி இருக்கு பார்க்கலாம். மூச்சு வாங்க இது, முடிஞ்ச அளவுக்கு தண்ணியெல்லாம் கீழே வாங்கிட்டு வந்துருங்க. ஏன்னா மேலே எங்கள் கடை எதுவுமே இருக்காது, ஆனால் தண்ணியெல்லாம் கீழே வாங்கிட்டு வந்துருங்க. நான் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்துட்டேன், பிறந்து பேக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு மேலே போடாதீங்க, கீழே இறங்க டஸ்ட்பினில் போட்டுருங்க. சுத்தமாக முடியல, வாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். அன்பு தண்ணி நீ குடிச்சிட்டு ஓடுப்பா, போதும் இருக்கிறவங்க கொடுத்து சீக்கிரம் போகிற நிலைமையில் இருக்கிற ரிஸ்க் எடுக்கிறலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி மேல போயிட்டு வந்தோம். ஆனால் எனக்கு தெரியாமல் ஆறு கொடாலே அட்டை கேட்காமல் அங்கே ஏறிட்டு இங்கே ஏறணுமானாலும் முடியல. ஆனால் எனக்கு கண்டிப்பாக கோபம், மேலே கோட்டைக்கு போயிட்டு தாங்க இறங்குவோம். ஓ, அப்படிங்களா, நல்லா தான் இருக்கு, ஆனால் உங்கள்கிட்ட பிடிச்சிங்க சரியில்லையாப்பா. அன்பு இருக்க பயமே, த்ரீ ஹவர்ஸில் ஏறி இறங்கினோம்மா. ஃபோன் நம்பர் நேம்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. த்ரீ ஹவர்ஸ் மேலே ஆச்சுன்னா என்ன ஆகுன்னு தெரியல. ஃபோன் வருமா இல்லை அவங்களே வந்து வருவாங்களான்னு தெரியல. மேலே பார்த்தீங்கன்னா குரங்கு இருக்குங்க, அதனால் முடிஞ்சாலும் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து பையில் வச்சுக்கோங்க. நம்ம தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் நம்மளோட இதே ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இதுதான் நாவ மரம், இங்கே இருக்கிற குரங்குக்கெல்லாம் உணவு நினைக்கிறாங்க பாருங்க. கையில் ஒரு நாவப்பழம் இருக்குது, இதுதான் சாப்பாடு. கழுவி சாப்பிட்டு போகலாம் வாங்க.
மரத்துல நின்னு பிக்கல பார்த்தனே கீழே இருந்துங்க. அட வெட்டம் கெட்டீங்களா? ஏன்னா ஹைட்டா இருக்கனால பிக்க முடியாது. எங்க கீழே இருந்தது ஒரு கழி விட்டு சாப்பிடுறான் அன்புதான் அவனுக்கு தேடுறான். பாப்போம் நிறைய இருக்கு பாரு கீழே கழி விட்டு சாப்பிடணும். இங்க கிடைக்கல எனக்கு. நல்லா இருக்குடா. விட்டுக்கலாம் நிப்பாட்டு. மலை ஏற வெளில ஒரு அண்ணன் இருக்காரு. ஆனா வணக்கம், உங்க பேரு? செந்தில்குமார். செந்தில்குமார் அண்ணன் வந்து அவரு ஏறி இறங்கிட்டாரு. அவர்கிட்ட எப்படி நடந்தது? மேல நல்லா இருந்துச்சு, ஒரு த்ரில்லிங்கா இருக்கு. நான் மேல ரெண்டு குகை இருக்கு, அதுல உள்ள போயிட்டு வெளியில வர மாதிரி ஒண்ணு இருக்கு, மேல ஒண்ணு இருக்கு. கூட்டம் இல்ல, ஆனா இப்பதான் ஓபன் பண்ணிருக்கனால அந்த அளவுக்கு கூட்டம் இல்ல. ஒரு ஃபாரினர்ஸ் மட்டும் ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. போய் வரலாம், ஒரு என்ஜாய்மெண்டா இருக்குது. கொஞ்சம் ஆனா ரெஸ்ட் எடுத்து தான் போகணும். கண்டினியூ ஏற முடியாது, ரொம்ப டயர்ட் ஆகுது. ஒரே வழிதான், ஒரே வழிதான். கோயில் அந்த மாதிரி இருக்கா? ரெண்டு இடத்துல சின்ன சின்ன டெம்பிள் இருக்கு. நல்ல ரங்கநாதன் டெம்பிள் திறந்துருக்கு, அது ஓபன்ல தான் இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நானே வரேன் இப்ப வெளியில. நம்ம 1 year மேல ஆயிடுச்சு வெளியே போய், நல்லா இருக்கு, என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் வருவாங்க. அப்படி இல்ல, ஃப்ரீயா கூட்டம் எதுவும் இல்ல, காலியா தான் இருக்கு. வரலாம் வரலாம். சென்னை அண்ணன் பாருங்க, சென்னையில இருந்து வந்திருக்காரு. நம்ம சேனல் தபா டைம் சொல்லுங்க. ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி. பாத்தீங்கன்னா நம்ம மேல பாதி தூரம் வந்துட்டோம். ரெண்டு ரோடு பிரியுது பாருங்க. இங்க ஒரு வழி இருக்கு பாத்தீங்கன்னா, கருங்கல்ல படிக்கட்டு இருக்கு. இதுல யாரும் போகாதீங்க, ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா ஒரு கோபுரம் தெரியுது பாருங்க. அந்த கோபுரத்தோட எண்டு இந்த ரூட்ல போனா நான் ஆரம்பித்த படிக்கட்டு இப்படிதான் இருக்கு, இப்படிதான் வழி நான் தானே அப்படி கிடையாது. இங்க மண் ரோடு போயிரு பாத்தீங்களா, மண்பாதை போயிரு பாருங்க. இதுலதான் போனாதான் நம்ம அந்த கோட்டைக்கு உச்சுக்கு போனா. என்ன இப்ப கொஞ்சம் நல்ல ஜில்லுன்னு காத்தடி இருக்கு, கொஞ்சம் நல்லா இருக்கு. வர வழியில பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மொமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு யூடியூபர் வந்து உலகம் சுட்டலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் போல அவர் வந்து மீட் பண்ணோம். ஆனால் அவர் ஹாப்பினஸ் என்னன்னா, நானும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சஜஷன் கொடுத்துருந்தமாதிரிலாம் வீடியோ எடுங்க, ஃபாலோ பண்ணாருங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் வருவாங்கன்னு. ஸோ சப்ஸ்கிரைபர் உங்களை நம்புகிறேன், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம இன்னும் பாதி ஜேர்னி இன்னும் முடியல, இன்னும் கண்டினியூ பண்ணலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக போடுறது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, ஆனால் என் கடைசி வரைக்கும் இப்படியே போகாது. கொஞ்சம் தூரம் போக மறுபடியும் பார்த்தீங்கன்னா கல்லில் படிக்கட்ட ஆரம்பிச்சுருவாங்க. வாங்க இந்த வழியாக அதே வழியாக போகலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா குளம் இருக்குது, லைட்டாக தண்ணி இருக்குது. இந்த எஜ்ஜில் நடந்து போகாதீங்க, அந்த பாயிலே நடந்து போங்க, அதான் உங்களுக்கு சேஃபு. ஆனால் இந்தமாரி ஃப்ளாட்டான இடத்துல நடந்து போகிறது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, ஆனால் அது ரொம்ப நேரம் இருக்காது. மறுபடியும் நம்ம வந்து படிக்கட்டில் ஏறணும், மூச்சு இப்படியே தள்ளுது. மதியம் மணி பார்த்தீங்கன்னா இப்போ 3 போகுது. நாங்கள் இன்னும் மறுபடியும் மேலே ஏறிட்டு இறங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கணும். சாப்பிட்டா ஏற முடியாதுன்றனால ஏறி இறங்கிட்டு சாப்பிடலான்னு பார்க்குறேன். வாங்க நம்ம போகலாம். அப்படிங்கிற ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த காலத்தில் இந்த மலை ஏறக்குள்ளே இங்கே தான் சாமி கும்பிட்டு வருவாங்க. எனக்கு இது என்ன இந்த எல்லை கோயில்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஊருக்கு வெளியில் அந்தமாரி நினைக்கிறேன் நான். ஒரு கோயில் இருக்குது பாருங்கள். வாங்க அப்படியே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை, நிறைய பேர் முன்னாடி போயிட்டாங்க, சில பேர் இறங்கி போகிறாங்க. நல்லாயிருக்கு. இங்கே ஒரு லிங்கம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் நல்லா இருக்குங்க இந்த இடம். என்ன சொல்கிறது, கொஞ்சம் வெயிலில் வராமல் கொஞ்சம் காலையில் வந்துடுங்க. 3 மேலே மலை ஏற விட மாட்டாங்க, இந்த கோட்டைக்கு மலை ஏற. அதனால் 1 மேக்ஸிமம் ஏறட்டேன், ஏன்னா அப்போ ஏறி இறங்கிறதுக்கு 4 ஆகிடுமா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த 2-1 அந்த டைமில் ஏற ஆரம்பிச்சிடுங்க. இந்த படத்தில் ஹாலிவுட் படம் அதெல்லாம் காமிப்பாங்க பார்த்தீங்க, அந்த காட்டில் போகிற மாதிரி, அந்த மாதிரி பிரேஜில் காடுன்னு சொல்லுவாங்க, அந்தமாரி ஒரு காடு மாதிரி இருக்குது. நல்லா இருக்குங்க. வாங்க நம்ம வீடு இதோட கிடையாதுன்னு நிறைய தூரம் போனோம். வாங்க நம்ம எல்லாம் மேலே போய் நம்ம காமிக்கிறேன். அன்பு தான் ரொம்ப டயர்டாக இருக்கானேன்னு தெரில. இப்போ அன்பு முடியல, அடுத்து எங்கேயாவது ரெஸ்ட் எடுத்துட்டு தான் அடுத்து பயணத்தை தொடரணும். ஆமாம், இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டா நம்மளால் நடக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுக்காமல் போக பாருங்க, என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அன்பு இருக்கான்ற நம்பிக்கையில் போகிறேன். பார்ப்போம். ரொம்ப அழகா இருக்குங்க. தண்ணி தாங்க முக்கியம், தண்ணி இருந்தா குடிச்சிட்டு ஏறிடலாம். ஆமாங்க, ஒரு 1-2 பாட்டில் வாங்கி வச்சுங்க ஏறுங்க. ஆமாங்க, உங்களுக்கு தண்ணி எவ்வளவோ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேருந்து வரக்குள்ள ஒரு டவல் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மேலே எதுவுமே இல்லைங்க, ஒரு ஸ்நாக்ஸ் கூட இல்லை. பட் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் பார்த்து சாப்பிடுங்க, நிறைய குரங்கெல்லாம் இருக்கு. ஆமாம், நான் அன்பு சொல்லுங்க, குரங்கு சொன்னேன். சொல்லவா சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. லாஸ்ட் வீடியோவில் அவன் தான் குரங்கு மாரி மரத்தில் தாவுவான், அதனால் அவன் நினைக்கிறான் என்ன வேணால் சொல்கிறேன்னு கேட்குறான். கண்டிப்பாக 1 இங்கே பாருங்கள், இந்த உச்சிக்கிற நம்ம போகணும். வாங்க நம்ம பயணத்தை நிற்காமல் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்டான அந்த பாறை முடிஞ்சிச்சு. மறுபடியும் நம்ம படிக்கட்டில் ஏற போகிறோம். பார்த்தீங்கன்னா மறுபடியும் பாறையில் படிக்கட்டு இருக்குது, இல்லை தான் ஏறி நம்ம கோட்டையை உச்சிக்கு போக போகிறோம். வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோடு ஏறுறாங்க, மெதுவாக ஏறுறாங்க. ஆனால் எல்லாம் சொல்கிறேன் என்னன்னா ரெஸ்ட் எடுத்து போங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப நேரம் உட்காந்துன்னா ஏற மறுபடியும் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு 2 உட்காந்துட்டு தண்ணி குடிச்சு மறுபடியும் கிளாஸ் பண்ணி மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ மறுபடியும் 6 படிக்கட்டு காட்டாயிருச்சு. அதனால் மேலே போய் பார்க்கலாம். அதான் நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னா இப்படி பார்த்தீங்களா, அங்கே ஏறி போகிறாங்கன்னு பார்த்தீங்களா, இல்லை ஏறி மறுபடியும் கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் யூ-டர்ன் அடிச்சுட்டு ஹேர் பின் பெண்டு மாதிரி வளைஞ்சி வளைஞ்சி போகிற பார்த்தீங்களா. நம்ம ஏழை போயிட்டு அந்த டாப்புக்கு போனோம், இல்லவும் தெரிஞ்சிருக்கோம். நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் வந்திருக்கோன்னு இன்னும் 5 தூரம் இருக்குது. வாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே நம்ம வந்து ட்ராவல் கண்டினியூ பண்ணலாம். அவர்தான் இயற்கையை ரசிக்கிறாரு. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த இயற்கையை ரசிக்க தான் அவர் ரொம்ப பாடுபட்டு ஏறி வந்தார். கோட்டை எப்படி கட்டுறீங்கன்னு தெரில, மேலே ஏற முடியாமல் ஏறணும். மறுபடியும் கீழே இறங்குறாங்க, என்னன்னு தெரியல. இறங்கி மறுபடியும் மேலே ஏறணும்னு நினைக்கிறாங்க. பாருங்கள், நிறைய கோட்டை மதில் சுவர் தெரியுது பாருங்க, அதெல்லாம் தாண்டி போகணும். நல்லா இருக்குங்க இந்த பிளேஸு, நல்லா காற்று அடிக்குது. ஆமாங்க, வெயில் மட்டும் இல்லாமல் இருந்தால் போதுங்க வேறு எதுவும் வேணாங்க. மறுபடியும் சொல்கிற அனுபவத்தில் மறக்காமல் டைவ் செய்து உங்களுக்கு தேவையான தண்ணி மட்டும் கீழேருந்து கொண்டு வந்துடுங்க. வேறு எதுவும் ஸ்நாக்ஸ்னால் கூட வேணாங்க, தயவுசெய்து தண்ணி மட்டும். இப்போ நாங்கள் 2 இருக்கோம், 2 தண்ணி வாங்கிட்டு வந்தோம், கண்டிப்பாக பத்தவே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாகவே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அங்கே பாருங்க, அங்கே நிறைய பேர் ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. இப்போ அதெல்லாம் தாண்டி தான் போக போகிறோம். ஆ, மறுபடியும் நம்ம வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். இருக்குது கம்ப்ளீட் பண்ணேன். பாருங்கள், ரோடு இருக்குது.
நல்லா இருக்கு. இங்க இருந்து வியூ நல்லா அழகா இருக்குது பாக்குறதுக்கே. இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்கு, ஆனா நல்லா ஜில்லுன்னு இருக்கு காத்துலாம் பாருங்க. அதான் ஃபயர் ஸ்டேஷன் வந்து ஏதோ ஒரு டிராவல்ஸ் போயின்னு இருக்கு. ஃபயர் ஸ்டேஷன் வந்து கோட்டை கொஞ்சம் உச்சில வந்துட்டோம். ஒரு படிக்கட்டு மாதிரி போகுது, அங்க ஒரு மரப்பாலம் மாதிரி இருக்கு பாத்தீங்களா. அது என்னன்னு உங்களை நான் அந்த பாடத்துல போய் சொல்றேன். வாங்க நம்ம மேல போலாம். இங்க பாருங்க வியூ ரொம்ப அழகா இருக்குங்க. அந்த பேர் பாருங்க. இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு மலை வந்து இயற்கை மலை பிளவுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த பயன்படுத்திட்டான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணி இப்போ இருக்க பார்த்திங்கன்னா இப்போ வந்து மரப்பாலமாக இருக்குது. அப்போ வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இழுவை பாலமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு மலைக்கு நடுவில் பிளவு ஏற்பட்டுருக்கா. இந்த இதுதான் வந்து இப்போ மரப்பாலமாக இருக்குது. அப்போ வந்து இழுவை பாலமாக இருக்கும். எதிரி இல்லாமல் வரக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாலத்தை வந்து அப்படியே இழுப்பாங்க. அப்படியே கல்லில் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இழுத்துட்டாங்கன்னா எதிரி வந்து யாருமே இந்த மலையை தாண்டி இந்த மலைக்கு வர முடியாது. அப்போ வந்து இந்த இயற்கையான மலைப்பிளவை கூட அவங்க வந்து பாதுகாப்பு அரணாவன் பயன்படுத்திருக்கிறாங்க அந்த காலத்தில். நம்ம ராஜா கோட்டைக்கு வந்துட்டோம். ராஜா மலையை பார்த்துட்டு கீழே இறங்கி போயிட்டு இருக்கிறோம். ஏறும்போது நல்லா வெயிலே இல்லை, ஏதோ பரவாயில்ல ஏறிட்டோம். இறங்கும்போது தான் ஏதோ நான் பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் தான் வெயில் ஆரம்பிக்குது. ஏதோ நல்லபடியாக போச்சு ட்ரிப்பு. ஆமாம், நீங்களா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பாதி தூரம் தாண்டியாச்சு. இப்போ நம்ம எங்கே போகணுனாக்கா அங்கே ஒரு வெள்ளை கலர் பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம டூ வீலர் பார்க் பண்ணி வச்சுருக்கிறோம். அங்கே போய் இப்போ ரீச் ஆகணும். இப்போ ரீச் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ராணி மலைக்கு அந்த பக்கம் படையெடுத்து போகணும். போயிடுவோம், எப்படி நம்பிக்கை இருக்குது. இப்போ பார்ட் டூ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டை எப்படி மேலே ஏறி இறங்கணுன்ற, ராஜா மலை வந்து எப்படி ஏறி இறங்கணுன்ற நம்ம பார்த்துருக்கோம். நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி போகணுன்ற உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து ஒரு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஹைட்டு அது. அதனால் வயிற்றானவங்களாம் கொஞ்சம் உங்களால் முடியும்னா கண்டிப்பாக ஏறுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தகுதி சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிடிக்கிற தண்ணி ஸ்நாக்ஸ் எதாவது வேணுன்றாங்க கீழே வாங்கிட்டு போயிடுங்க, மேலே எதுவுமே இருக்காது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ராணி கோட்டை இருக்குது செஞ்சியில், வந்து ராஜகிரி அதாவது ராஜா மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து ராணி மலைன்னு ஒன்று இருக்குது, அது கிருஷ்ணகிரி கோட்டைன்னு சொல்லுவாங்க, கிருஷ்ணகிரி மலைன்னு சொல்லுவாங்க. அது வந்து ராணி கோட்டை. நம்ம வந்து அந்த வீடியோ வந்து அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் எங்கள் வீடியோ அடுத்து நோட்டிஃபிகேஷன் ரீச் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய்.